வணக்கம். செய்திகள் வாசிப்பது ஈஸ்வரன். ராணிப்பேட்டை மாவட்டம். ராணிப்பேட்டை மாவட்டத்தின் மேற்கு மாவட்ட தமிழக வாழ்வுரிமை கட்சியின் ஆற்றல் மிகு செயலாளர் திரு விஸ்வநாதன் அவர்கள், தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய நிறுவனத் தலைவர் திரு வேல்முருகன் அவர்களுக்கும், தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் தன்னுடைய வாழ்த்துச் செய்தியை தெரிவித்துள்ளார். நமது பிஆர்டி தங்கம் தொலைக்காட்சிக்கு நேரடியாக சிறப்பு செய்தியாக தன்னுடைய வாழ்த்துச் செய்தியை தெரிவித்திருக்கிறார். தமிழக வாழ்வுரிமை கட்சி ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் விஸ்வநாதன் ஆகிய நான் பேசுகிறேன். 1987 நடைபெற்ற இடஒதுக்கீடு போராட்டத்தில் இன்னும் நீத்த 21 தேவைகளுக்கு சட்டமன்றத்தில் வைத்த கோரிக்கை தமிழக முதலமைச்சர் பாண்டவமிகு முதலமைச்சர் அண்ணா ஸ்டாலின் அவர்கள் 21 உயிர்களுக்கு மணிமண்டபம் கட்டப்படும் மற்றும் 21 குடும்பத்திற்கு தகுதி அடிப்படையில் வேலை வழங்கப்படும் என்று அறிவித்த முதலமைச்சருக்கு முதற்கு நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, சட்டமன்றத்தில் யாரும் கேட்காத கேள்வியை தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய நிறுவனத் தலைவர் அண்ணன் முத்தமையன் அவர்கள் வைத்து இந்த கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்றிய முதலமைச்சர்களுக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொள்கிறோம். மத்திய ஒன்றிய அரசு மற்ற மாநிலங்களில் இல்லாத போல் தமிழ்நாட்டில் குறைஞ்சபட்சம் 41 சுங்கச்சாவடிகள் அமைத்து பகல் கொலை அடிக்கிற இந்த ஒன்றிய அரசை தமிழ்நாட்டில் டோல்கட்டுகளை தொடர்ந்து அகற்ற வேண்டும் என்று தமிழக வாயுமை கட்சிக்காக சார்பாக தொடர்ந்து பல்வேறு போராட்டங்கள் நடத்துகின்ற ஒரே கட்சி தமிழக வாயுமை கட்சி. தமிழ்நாட்டில் சட்டமன்றத்தில் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் அறிவித்தது குறைந்தது 13 டோல்கட்டுகள் மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று அறிவித்திருக்கிறார்கள். மற்ற டோல்கள் அப்புறப்படுத்தப்படும் என்று சொல்கிறார்கள். அதுவே தமிழக வாயுமை கட்சிக்கு கிடைத்த வெற்றி.